ஹாய் யூஸ் இன்றைக்கி நாம் ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஷிட்ஸு டாகோட இயருக்கு என்னெல்லாம் கேர் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இயருக்கு என்ன கேர் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட் இனிஷியலி நம்ம பண்ண வேண்டிய விஷயம், பப்பியை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வெட் கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிங்க. ஜென்ரலாக ஏதாச்சும் இஷ்யூ பப்பிக்கு இருக்கா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, காதுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அப்போவே மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கேராக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு புது ஓனர் இருந்தீங்கன்னா எப்படி வந்து குளிப்பாட்டுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். குளிப்பாட்டும் போது காதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப காஷியஸாக வந்து ஃபஸ்ட் இனிஷியல் பாத்தெல்லாம் கொடுங்க. குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் கூட நல்லா ஒரு ட்ரையான ஒரு கிளாத்தை வச்சு காதுக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க. இல்லைனா காட்டன் பால்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணி கொடுங்க. பிகாஸ் ஷிட்ஸோட காதுங்கிறது வந்து ஒரு ஃபோல்டடான டைப்பில் இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே மாய்ஸ்சர் வந்து இருந்தால் அது இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதுவாகவே தனியாக ட்ரை ஆகாது. ஸோ நம்ம குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வரும்போது பாடியை ட்ரை பண்ணி விடுவோம்ல, அதே மாதிரி காதுக்குள்ளேயும் டவல் வச்சு க்ளீன் பண்ணி கொடுங்க. ஷிட்ஸு டாக்ஸோட காதில் மெயினாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களோட காதோட ஹோலுக்கு சுற்றி நிறையா ஹேர் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம வந்து கேர் பண்ணாமல் விட்டோம்னா இந்த ஹேர் ரொம்பவே வளர்ந்துடும். இந்த ஹேரில் வந்து நிறையா டஸ்ட்டு, அதோட ஸ்கின்னோட பார்ட்டிகிள்ஸ், அப்புறம் நேச்சுரல் ஆயில் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு டைட்டான ஒரு மெஸ் மாதிரி ஆயிரும். அது நம்மளால் கட் பண்ணவும் முடியாது. இதுவே ஒரு இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணலாம். நம்ம பார்த்தா தெரியும், அங்கே இருக்கிற ஹேர் மட்டும் ரொம்ப ஸ்டிக்கியாக திக்காக இருக்கும். கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதர் நீங்கள் நெயிலெல்லாம் கட் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு க்ரூமர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. இந்த இயர் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாலாம் எதுவும் காசு வாங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சின்ன வயசுலேயே முத்துமணியில் பார்த்துருக்குற ஒரு விஷயம், காதுக்குள்ளே எப்போவுமே வந்து டேண்ட்ரஃப் மாதிரியே இருக்கும். இது சின்ன வயசில். ஸோ அந்த டைமில் ஒரு வாட்டி வெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அவங்க ஒரு லோஷன் கொடுத்தாங்க, இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. கொடுக்கும்போதும் சொன்னாங்க, இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரியோ அலர்ஜி மாதிரியோ இல்லை, ஏதோ ட்ரைனஸ்னால டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குது அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் நல்லாவே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா திருப்பியும் இதே பிரச்சனை இருக்கும், அப்பவும் திருப்பி இந்த லோஷனை போடுவோம். ஸோ கோவிட் டைமாக இருந்ததுனால எப்பவும் கூட்டிகிட்டு போய் காமிக்கவும் முடியாது. அப்போ நான் யோசித்தேன், ஏன் வந்து திருப்பி திருப்பி இது வந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகவே மாட்டேங்குது. அப்போ தான் யோசித்தேன், இந்த டாக்டர் தான் சொன்னாங்களே லைக் இது ஒரு அலர்ஜியும் இன்ஃபெக்ஷனும் மாதிரி இல்லை, ஏதோ ட்ரைனஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அப்போ எங்களுக்கு வந்து நிறைய ஷிட்ஸும் எல்லாம் தெரியாது, எந்த ஓனர்கிட்டையும் நம்ம எதுவும் கேட்கவும் முடியாது. ஸோ நான் என்ன நினச்சேன், அப்போ ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இல்லைன்னா கோகனட் ஆயில் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், எனக்கும் அது வந்து என்னன்னெல்லாம் தெரியாது. பிகாஸ் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்படி தான் வந்து குளிப்பாட்டி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல் பாடியிலையும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி காதுக்குள்ளேயும் செப்பரேட்டாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அது நல்லா ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. அதாவது ஒரு 5 டேஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூசி மாதிரி இருக்கும்போது திருப்பி அப்ளை பண்ணி விடுவேன். ஸோ இது வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம், நல்ல ஒரு ரிசல்ட். இப்போது வந்து அந்த பிரச்சனையே இல்லை, அந்த லோஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சேனல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி காதுக்குள்ளே ட்ரைனஸ் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நான் இதை வந்து சொல்லி கொடுத்தேன், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அவங்களுக்கும் எல்லாம் இதே ரிசல்ட்டு தான் கிடைச்சிது. ஸோ நீங்களும் உங்களோட டாக் அது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லா இஷ்யூஸுக்கும் இது தான் அதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களோட டாக் மேபி அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெட்டுக்கிட்ட தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி ஒரு வெட்டினரி டாக்டர் கொடுக்காத ஒரு சொல்யூஷனை, இல்லைனா யாரோ ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ண சொல்யூஷனை யூஸ் பண்ணி டாக்ஸோட காதை க்ளீன் பண்ணாதீங்க. உங்களோட டாகுக்கு செட் ஆகாத ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வேர்ஸன் தான் பண்ணும். இந்த எல்லா கண்டிஷனும் ரொம்ப வேர்ஸ் ஆகும், இல்லைனா இல்லாத ஒரு கண்டிஷன் கூட வரலாம். ஸோ இப்போ உங்களோட டாகுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனோ பெயினோ ஏதோ ஒன்று இயரில் இருக்குன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எப்போவுமே உங்களோட டாக் கையை வச்சு அந்த காதை இப்படியே ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காதை வந்து அவங்களே வந்து கொஞ்சம் பேம்பர் பண்ணுறது மாதிரி இருக்கும், இல்லைன்னா தட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் இல்லைன்னா தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, காது பக்கத்தில் ஸ்மெல் இருக்கும், டிஸ்சார்ஜ் இருக்கும், இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் காதில் ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ இது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் வரலாம், ஹைப்போதைராய்டிசத்தினால் வரலாம், காதுக்குள்ளே ஏதாச்சும் பூச்சியோ இல்லை வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கிள் போய் உட்காந்துருந்தால் அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இது இல்லாமல் நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுக்கலன்னா கூட வரலாம்.
பண்ணணும். அது எதனாலனா நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டு பாடிக்குள்ளே போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேல் நியூட்ரிஷன் டாகுக்கு இருக்கும். அதனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ட்ராப் ஆகலாம். ஸோ அதனால கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இது இல்லாமல் அலர்ஜிஸ்னால வரலாம், இயர் கெனாலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு வெட்டுக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.